हलो गैस वेलकम टू मुंबई एज व्लॉग ना उंग स्टालिन ना उंग एलन ओके इन्हें क्या बातिंग है ना मुंबई ले हम एक बस ये रह गए वेट करते हैं इंगा पोरों से लेटे कंडीपा और सिला पेर गेस्ट पने रिपिंग है टाइटल तमिल बाद गेस्ट पने रिपिंग है इंगा हम पोरों जंदे जू चोपाटी जू बीच ओके एक्चुअली बताना मुंबई ला रेंडु मून फेमसान बीच रुके அதுல முக்கியமான ரொம்ப ஒரு ஃபேமஸான பீச் என்னன்னு பாத்தீங்கனா மும்பை ஜூ சோபாடி பீச் மாஸ்க் ஏண்டா போட்டுருக்கன்னு பாக்காதீங்க மும்பையில வந்து கண்டிப்பா மாஸ்க் கம்பல்சரி இல்லனா 200 ரூபாய் ஃபைன் அடிச்சுடுவாங்க என்ன ப்ரோ ஆமா எல்லாரும் ஃபைன் அடிக்காங்க போலீஸ் பார்த்தாலும் ஃபைன் அடிச்சுடுவாங்க எல்லா பக்கத்துலயும் காரங்க பார்த்தாலும் ஃபைன் அடிச்சுடுவாங்க அதனால மாஸ்க் கண்டிப்பா போட்டுறோம் என்னால ஒரு தடவை பாத்துக்கோங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்க எங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் ஓகே இங்க பஸ்ல தான் போறோம் பஸ்ல இங்க இருந்து போறதுக்கு எங்க ஒரு 40 40 நிமிஷம் டைமிங் ஆகும் உங்களுக்கு அது மும்பை சிட்டி பஸ்ல போறோம் सिटी बस अलगान व्यू अगे सर्दा जू बीच टाइम एक्सप्लोर पड़ता ब्रो कुलमा एक्सप्लोर पड़ा ओके बस कंटिन्यू पड़ो फ्रेंड्स वांग मुंबईिंग मुंबई सिटी बीच भयंकर अगर पाती मास्क इलाम போனவங்கள பிடிச்சு ஃபைன் அடிக்குறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பீச் பாருங்க பாம்பே பீச் மும்பை கடல் கரையில நடந்து போயிட்டு இருக்கறோ எவ்வளவு தான் நம்ம வீட்டுக்குள்ள அடைஞ்சதா கொஞ்சம் பிள்ள வழி வரும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு என்ன சொல்றீங்க பீச் இது பாத்தீங்கனா டாட்டூ நம்ம டாட்டூ பாத்துறோம் டாட்டூ அடிக்குறாங்க கூட்டத்தை பாத்துるீங்க வேற லெவல்ல கூட்டம் இருக்கு ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க சுத்தி பாக்க ஒரு சில कंट्रीல இருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி பார்க்கிறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு எல்லாம் தான் மக்கள் வீட்ல இருப்பாங்க கொஞ்சம் அப்படியே வெளிய வந்துதானே இருப்பாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில மரினா பீச் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி மும்பையில சோபாடி பீச் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் என்னடா பீச் பீச்னு சொல்ற தண்ணியே காட்டுன்னு சொல்றீங்க தண்ணி பக்கத்துல போவான தண்ணியில கால் நினைக்க மாட்டோம் ஏனா अद्क और सब कारण ऐल कल निकटे मुनाल सर एयरपोर्ट कट फ्लैट मेल पर जू बीच पक पवन सिंह हेलिकाप्टर सर्वीस अम्म हेलिकाप्टर पार्क मुझे नम्बर इंडिया क्रूड आयिल मुंबई ऑफ शोर ओएनजीसी मूल्यमा सो अंत ओएनजीसी यार वेले पाको अंत ओएनजीसी स्टाफ सीरी अंत कॉन्ट्रैक्ट लेबर्स इवेंगे वह सर्वीसूम रोम पड़ा आना एद्रपा इवो क्रउडे अदक पाती गोप्रो मैक एपी कीच पाती चिन्ह आक्टिविटी बोट आक्टिविटी स्पीड बोट को और आरूरवाना सर अद मटे और रउंड अड़ती नम्बर कंपा
நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும். உங்களுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பீச்சில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பீட் போட் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டு நாங்கள் உள்ளே போகணும் வாங்க பார்க்கலாம். லைஃப் ஜாக்கெட் போக போகிறோம், டிக்கெட் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம திரும்ப கிளம்பிட்டோம். ஷூஸ் மட்டும் தான் கலத்தி வச்சுருக்கோம், மற்றபடி இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். வாய்ஸ் கோப்ரோவில் பேசுகிறதுனால எப்படி பேசுறதுன்னு தெரியலை, பார்த்துட்டே வாங்க. போட்டில் போக போகிறோம், ஸ்பீட் போட்டில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பீட் போட்டில் நிறைய இடத்துல நாங்கள் போயிருக்கோம். ஆனால் மும்பையில் நாங்கள் வந்து இதுவரைக்கும் ஸ்பீட் போட்டில் போனதில்லை. மாஸ்க்கில் எல்லா இடத்துலையும் பிடிக்கிறாங்க, மாஸ்க் இல்லாமல் எல்லாருமே பிடிக்கிறாங்க. நண்பர்களே, தண்ணியில் கால் நினைக்க கூட நினச்சோம், ஆனால் நினைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட்டு. ஏன்னா தண்ணியில் இறங்கி தான் நம்ம போட்டில் போகிற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம் முன்னாடி. கண்டிப்பாக இதில் போகும்போதுல நல்லா இல்லை ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணுறோம். நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க இங்கே, நிறைய இந்த பீச்சில் குளிக்கிறாங்க. பீச்சில் குளிக்க எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்கும், நம்ம குளிக்காத பீச்சிலையா. ஆனால் வந்து இந்த பீச்சில், மும்பை பீச்சில் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு நாங்கள் தயங்குவோம். அதுக்கு என்ன காரணம்னா, மும்பையில் இருக்கிற எல்லா வேஸ்ட் தண்ணியும் நேராக கடலுக்கு தான் வருது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு வந்து தயங்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கடல் தண்ணியில் பார்த்துக்கலாம். இறங்க போகிறோம், செம எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் நனைஞ்சிட்டோம், ஓகே இறங்குறோம். தேங்க்யூ பாய், மஸ்தா. ஓகே, ஒரு வழியாக நம்ம போட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஷூ எல்லாம் போட்டோம், நம்ம எல்லாம் ரெடி, ஆல் செட். இப்போ பார்த்தீங்கன்னா பீச் சைடில் ஒரு நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ அண்ணன் வந்து அப்படியே உங்களுக்கு எல்லாருமே கோ த்ரூ பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு டைம் லாப்ஸ் எடுப்போம். ஓகே, ஜஸ்ட் வாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுருவோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, இப்படி தான் எல்லோரும் உள்ளே வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பா இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, 40 ரூபீஸ் ஈச். எவ்வளோ நேரம்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து போகிறதாலும் நம்ம பாய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்குறாங்க 40 ரூபீஸ் ஈச். அங்கே சன்செட்டு சூப்பராக ஆகிட்டுருக்கு. அது குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. அது மும்பையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பீச்சில், இது ரொம்ப முக்கியமான ஒரு பீச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் வாங்கி ரொம்ப விளாண்டுருக்கோம், செம்மையாக இருக்கும். அது ஒரு காத்தாடி, அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே ஒரு விசேஷமான இது. கண்டிப்பாக ஜூ பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையோட ஸ்ட்ரீட் ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஜூ சப்பாட்டி பீச்சுக்கு தான் வரணும். ஏன்னா ஜூ சப்பாட்டி, அப்புறம் இன்னொன்று பீச் வந்து கிர்காவ் சப்பாட்டி. இந்த ரெண்டு பீச்சுலையும் பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பாவபாஜி, பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் ஃபாலுதா, ரபீடி, அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் என்னதெல்லாம் நமக்கு ரோட்டில் கிடைக்குதோ அதெல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சுல, நானும் ஆலன் ஃபார்ம் கூட்டு வந்திருக்கிறேன், அவனும் நின்றுட்டு இருக்கேன். ஆலன் டைமில் சன் செட் ஆகிட்டு இருக்கு, அது டைமில் சொல்லிட்டுருக்கோம். ஸோ ஒரு டீயோ காஃபியோ ஏதாவது சாப்பிட்டுட்டு இதான் ஸ்நாக்ஸ் முடிஞ்சால் சாப்பிட்டு நம்ம நேராக இங்கே வந்து மெதுவாக கிளம்பிட வேண்டியதான் போகலாம். சில்வர் மேன் நிற்கார், அவர் ஃபுல்லாக ஸ்டாச்சு மாதிரி ஃபுல் ரோபோ மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக நிற்பார். சந்தன் குமார் சிங் ஜூ பீச்சில் நிற்கிறாரு, சில்வர் மேன் இவரோட நேம். ஓகே, ரொம்ப ஃபேமஸானவர். ஓகே, அவர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் வீடியோலாம் யூடியூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறாருன்னா அவரோட சேனல் அப்படியே நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ப்ரோக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி மேலெல்லாம் ஃபுல்லாக சில்வர் தடவிட்டு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. பின்னால் பாருங்கள், இன்னும் அப்படியே நிற்கிறாங்க அவங்க. ஓகே வாங்க, நம்ம இப்போ வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் கிடைக்கும். ரொம்ப நிறைய கடை இருக்குது, வெரைட்டி வெரைட்டியான டிஷ்ஷஸும் கிடைக்கும் போல. ஜூ பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹோட்டல் இருக்குது. அதில் சவுத் இந்தியன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஹோட்டல். ஸோ இட்லி தோசை யாராவது நம்ம ஊர் மாதிரி ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த தனலட்சுமி ஹோட்டலுக்கு நீங்கள் வரலாம். அது போகவே பார்த்தீங்கன்னா இங்கே பாவ் பாஜி, அப்புறம் பானிபூரி. பாவ் பாஜினா இங்கே சித்தி விநாயகர்னு அந்த கடை இருக்குது ஆப்போசிட்டில், அது ரொம்ப ஃபேமஸான கடை. அது போக இன்னும் நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட், மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்னாலே நீங்கள் இங்கே வரலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இப்போ இங்கே வந்து ரெண்டு டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம், டீ சாப்பிட்டு மெதுவாக கிளம்புறோம். ஏன்னா இதை நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றதா இங்கே பாவ் பாஜி எல்லாமே. ஸோ டீ எதாவது சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே, இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தோசை ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பன்னீர் தோசை, பட்டர் தோசைலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க, சீஸ் தோசை அது போடுவாங்க, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக தோசை இட்லி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு போட்டிங்கன்னா ஜூபிச்சுக்கு வந்தால் இந்த தனலட்சுமி கடை ஷாப்புக்கு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் ஓனர் அவங்க பேர் வந்து வேலாயுதம் அவங்க, அவர் என்ன அண்ணன் தமிழ்காரங்க அண்ணன் மாரியப்பன், அவரும் நல்லா நம்ம சர்வீஸ் பண்ணாங்க. நம்ம இப்போ டீ தான் சாப்பிட்டோம், வேறு எதாவது நம்ம சாப்பிடல. ஓகே, சாப்பிட்டு வெளியே வரோம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜூ பீச்சில் ஃபுட் ஸ்டால் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ நாங்கள் கரெக்டாக ஜூ பீச்சில் எதுக்கு பின்னால் நிற்கிறோம்னா ரமாடா ரமாடா பிளாஸாக முன்னாலே நிற்கிறோம் பார்த்துக்கோங்க. நமக்கு பின்னால் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட ஸ்டாச்சுவும் பின்னால் இருக்குது. ஸோ ஜூ பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில் வாங்க, நல்லபடியாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான இடம் இது. இங்கே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெனிஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கோவா போயிருந்தாப்பில், கோவா போயிட்டு அவர் ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தார், த்ரீ டேஸ் கவர் பண்ணியிருந்தாரு. கோவா வீடியோ யாரெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்றீங்களோ நம்ம சேனலில் நீங்கள் அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் கூடிய சீக்கிரம் கோவா போவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருமே, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நெஞ்சான நன்றிகள், அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே.
ட்ரெயின் பிளாக்ல வேற லெவல் சப்போர்ட் பண்றீங்க, டிராவல் பிளாக் இன்னும் வரும். ஹோப் யூ கைஸ் எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ கைஸ். See you in another video. Until bye from உங்கள் மும்பை ஏஜே பிளாக். நான் உங்க ஸ்டாலின். ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். கண்டிப்பா மாஸ்க் போட்டு வாங்க, இல்லைன்னா இவங்க குடிச்சிருவாங்க.